நாட்டில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் பொருட்டு ஸ்டார்ட் அப் இந்தியா அதாவது தொடங்கிடு இந்தியா என்ற திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்ததன் நோக்கமே நாட்டில் இளைஞர்கள் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக உருவாக்க வேண்டும் என்பது இத்திட்டத்தின் நோக்கமாகும். இந்த திட்டத்தினால் பயனடைந்த பயனாளிகள் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி. எங்களுக்கு 1.5 வருஷம் காலம் வந்து கொரோனா பீரியட்ல பாதிப்பு அடைஞ்சோம். எங்க மருந்துக்கு எல்லாமே எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. பட் நாங்கள் எதாவது எல்லாமே சம்பளம் கொடுத்து எல்லாருமே பணிபுரி எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும் அந்த பிரச்சனைலாம் எதாவது எல்லாமே கொடுத்துருந்தோம். அந்த டைம் எங்களுக்கு நிதி சுமை வந்தது. அப்போது தான் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் கீழ் பிரதமர் மோடி இந்த ஸ்கீமில் பேங்க்கில் அப்ரோச் பண்ண இந்தியன் பேங்க்கில் அப்ரோச் பண்ண எளிய முறையில் எங்களுக்கு விரைவாக கிடச்சி இது மாதிரி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அப்புறம் தான் எனக்கே தெரியும் எங்களுக்கு எளிய முறையில் எல்லாத்தையுமே ஈஸியாக முறையில் எங்களுக்கு கொடுத்த பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் மூலயமா எங்களுக்கு வந்து எங்களோட ஃபினான்ஷியல் க்ரோவிங் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லணும்னா எங்களுக்கு வந்து முன்ன வந்து எங்களுக்கு வந்து கோயிங் அண்ட் ப்ராசஸில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு தான் சீக்கிரமாக பேங்க்கில் வந்து லோன் கொடுப்பாங்க. சிஜி திட்டத்தின் மூலயமா எங்களுக்கான வந்து ஃபினான்ஷியல் வந்து பார்த்திங்கன்னா லோன் ப்ராசஸ் வந்து எங்களுக்கு வந்து சீக்கிரமாக கிடச்சிச்சு. இந்த திட்டத்தின் மூலயமா நாங்கள் பயன்பெற்றோம். பாரத பிரதமர் மோடிக்கு நாங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா மூலயமா இதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அது கொஞ்சம் மோடி இந்த திட்டத்தை அறிவிச்சதுனால எங்களுக்கு கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ இந்த பண பரிவர்த்தனைலாம் என் மூலம் டிஜிட்டலைஸ் ஆனதுனால எங்களுக்கு இந்த கேஷ்லெஸ் ட்ரான்சாக்ஷன் தொல்லை கொஞ்சம் பெருத்த நிம்மதியாக இருக்குது. எல்லாமே இப்போ டிஜிட்டலாக வரனால எல்லாம் அக்கௌண்டிங் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடுது. நாங்கள் ஜிஎஸ்டி பண்ணுறதுக்கும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த திட்டத்தை கொண்டு வந்த மோடி ஐயாவுக்கு மிக்க நன்றி.